ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சண்டே வந்து கோம்பேட் போயிருந்தேன். ஸோ சரணா ஸ்டோர் போயிட்டு ஒரு சின்ன பர்ச்சேசிங். ஸோ அதை பற்றி இப்போ ப்ளாக் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ க்ரோசரிஸ்லாம் நான் அதிகமாக எதுவும் வாங்கலை, வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான். ஸோ இதுதான் நான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ். இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக இதை வச்சா ஓட்ட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு 47 ரூபா, இது வந்து ஒரு கட்டு 4 ரூபா. கொத்தமல்லி, இந்த முருங்கை மொத்தமும் சேர்த்து 10 ரூபா தான். இது வந்து ஒரு கிலோ 15 ரூபா. நான் அப்படியே எடுத்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன், 10 ரூபா. அடுத்து ஒரு வாழைப்பூ, இது வந்து 12 ரூபா. அடுத்து புடலங்காய், வாழைக்காய், கேரட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, 30 ரூபா. 29 ரூபா 90 30 ரூபா வாங்கி வந்திருக்கேன். 856 கிராம். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ், கவரில் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரெண்டாவது வந்து பச்சை மிளகா, 400 கிராம் இருக்குது, 16 ரூபா. அடுத்து இஞ்சி, இது வந்து கற்பூர வழி வாழைப்பழம், இன்னும் பழுக்கலை. ஸோ வச்சா ரெண்டு நாளில் பழுத்துடும். அடுத்து சவுச்சவ், புட்டு வைக்கிறதுக்கு சவுச்சவ், இது வந்து கோஸ், இந்த கோஸ் வந்து 17 ரூபா. அடுத்து பீட்ரூட், அப்புறம் வந்து மாம்பழம். மாம்பழம் சீசன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப நாள் அது 1 வருஷம் கழித்து. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். 64 ரூபா 3/4 கிலோ. அடுத்து உப்பு வாங்கினேன். அடுத்து எப்பவும் போல் அங்கே கார் பார்க்கிங் போடும்போது 50 ரூபா டோக்கனை வாங்க மறந்துட்டேன். அதனால் போய் சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். திருப்பி போய் மைனஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பிஸ்கட், எங்கள் அப்பாவுக்கு, எனக்கு,